வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோடய பெயர் சக்திதாசன். தமிழகத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார இழப்பாக இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் செஞ்சுருக்க இந்த நீட்டிப்பு வந்து பாராட்டத்தக்க விஷயந்தான். இருந்தாலும் நடுத்தர மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தும். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, தினக்கூலி வாங்குறவங்களும் சரி வேலைக்கு போகிறவங்களும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக மறுபடியும் ஒரு 1000 ரூபா அடுத்த மாதம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த 1000 ரூபா எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருளும் அடுத்த மாதம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு முடிகிற தருவாயில் இருந்த இந்த ஊரடங்கு உத்தரவு திடீர்னு 30ஆம் தேதி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லா மாநிலமும் வந்து ஒத்துக்கிச்சு 30ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம பாரத பிரதமரும் அதான் சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது நாம் மட்டும் என்ன பண்ண முடியும், நாமளும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் ஓரளவுக்கு நாம் இந்தியாவை ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் இது பாமர மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு வளர்கிற அளவுக்கு நாமளே தயார்படுத்திக்கிட்டு நாமளே பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இனி வரப்போகிற காலங்களில் இருக்க போகிற இந்த 14 நாள் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது தெரியல. இப்போவே பாதி பேர் கையில் காசு இல்லை, பாதி பேர் கையில் சரியான உணவு இல்லை, நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மாத சம்பளம் வாங்குறவங்க கையிலையும் வந்து தொகை அந்தளவுக்கு பெருசாக இருந்திருக்காது, எல்லாமே காலியாகி போயிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பொருளாதார இழப்பாக இருந்தாலும் இது வந்து நம்மளுடைய இந்திய நாட்டு மக்களுக்காக, நம்மளுடைய நாமளும் வந்து ஒரு இந்திய நாட்டு குடிமகன் அப்படின்ற ஒரு இதோட இதை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மேலும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தமிழ் நன்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.